ஹாய் பிரதர், மாடியூல் 5 வர படிச்சிக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஹெச்பிஐ கன்செப்ட் அது ரொம்ப நல்லா. அதே போல் லோக்கல் கரன்சிக்கும் கிரிப்டோ கரன்சிங்கள வித்தியாசம் எப்படி 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 அது வித்தியாசப்படுங்கிறதெல்லாம் படித்து தந்தீங்க. ஒரு இது வந்து தான் படித்து தரத்தில் ஒரு நல்லது வந்து தான். கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படி நடக்குதோ அதை உதாரணம் வச்சு படித்து தந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. விளங்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. விளங்கி படிக்கிறதுக்கு எப்படி எப்படி நாட்டோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எப்படி நடக்குதுங்கிறது படித்து தரக்கெல்லாம் ரொம்ப இலகுவாக விளங்கக்கூடியதாக இருந்துச்சு. அதே போல் ஃபட்டை பற்றி கொஞ்சம் நல்லா படித்து தந்தீங்க. தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு படித்து தரது. அந்த கரண்ட் சுச்சுவேஷனோட ஒத்து போகிறதால விளங்கி கொள்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி ஒரு கிரிப்டோ கரன்சினா என்னென்னு தெரியா இப்போ கொஞ்சம் நம்பிக்கை கொண்டு வந்துக்கு செய்யலாம்ட்டு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அதுதான் ப்ரோ, என்னடா ஃபெஸ்ட்டுக்கு பார்க்குறதுக்கு உண்மைக்கு போனோம். அது ஓப்பனாக சொல்லப்போனால் ஃபெஸ்ட்டுக்கு பார்க்கும்போது இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ நிறைய பேர் படிப்பிக்கிறாங்க, நிறைய பேர் விஷயம் சொல்கிறாங்க. அந்த இடத்த உடனே விஷயத்தை டைரெக்டாகவே சொல்லிடுவாங்க. ஆனால் இதில் வந்து இதன் ஒவ்வொரு விஷயமும் இப்படி இப்படித்தான் இதான் உருவாகுது என்ற விஷயங்கள் எல்லாம் வீசுகிறேன். இப்போ அதுகளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். அடுத்தது எனக்கு பிடிச்சது என்னென்ன இதில் அந்த இஸ்கேமர்ஸை பற்றிய, இப்போ நானும் அதில் சிலதுகளை லொஸ்ட்டாக இருக்கிறேன். அப்போ இஸ்கேமர்ஸ் பற்றி இருந்தால் நம்ம லொஸ்ட்டாகவே மாட்டோம். இப்போ அதை அப்ளை பண்ணுறதை விட இந்த இஸ்கேமர்ஸுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதான் இது. ஸோ சந்தோஷம். நான் நினச்சிட்டு இருந்து கிரிப்டோட்டா இப்படித்தான் சின்ன விஷயந்தான் ஆகும்னு பார்த்தா இது ஒரு உலகம். ஸோ ஓகே, சந்தோஷம் ப்ரோ. நான் உங்களுக்கு நான் டைப் பண்ணி அனுப்புகிறேன், நீங்கள் உங்களோட இதில் போடுங்க. ஏன்டா இப்போ நிறைய பேருக்கு இந்த கோர்ஸை பற்றி தெரியாதானே. நான் டைப் பண்ணி அனுப்பி விடுறேன், பாருங்கள்.